Hi friends, welcome back to my channel Dhiyas Naturals. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு மேகி ஆம்லேட் எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். இந்த மேகி ஆம்லேட் பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டைப்பா பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்டஃப்டு மேகி ஆம்லேட், இன்னொன்று வந்து நார்மலா. இது ரெண்டும் எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிஷ்ங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த மேகி ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மேகி ஆம்லேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ரெண்டு பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். நான் இந்த மேகிக்கு பதிலாக நீங்கள் வந்து இப்பி நூடுல்ஸ் கூட எடுத்துக்கலாம். எதுனாலுமே உங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பேக்கெட் மேகி நான் வந்து பண்ணுறதுக்காக ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நார்மலாக நம்ம வந்து ரெண்டு பேக்கெட் மேகி பண்ணுறதுக்காக நான் வந்து மூணு கப் தண்ணி சேர்த்துப்பேன். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியாக ஜூஸியாக மேகி கிடைக்கும். பட் இதுக்கு வந்து நம்ம வந்து ஜூஸியாக வேணாம், நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக வேணுன்றதுக்காக நான் வந்து ரெண்டு கப் தண்ணி சேர்த்திருக்கேன். அதில் நம்ம வந்து அந்த மேகி மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மேகியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக நமக்கு வந்து மேகி வந்து நல்ல கன்சிஸ்டன்சியாக கிடச்சிச்சு. பாருங்கள், ட்ரையாக கிடச்சிச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆம்லேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஆம்லேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு நாலு எக் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக் எல்லாத்தையும் உடைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் அதோடய ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு பெப்பரெல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி, கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கொத்தமல்லியை நமக்கு ஆம்லேட்டில் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து கேரட் துருவி வச்சது சேர்த்துக்கிறோம். நான் வந்து ஒரு பாதி கேரட் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா, ஆல்ரெடி நம்ம வந்து பெப்பரும் சேர்த்துருக்கோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஆனியன் சேர்த்துருக்கோம். ஆனியனும் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ஆம்லேட் ஃப்ரை பண்ணுறதுக்காக தோசைக்கல்லில் கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நம்ம வந்து ஸோ அதில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஆனியனோட இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாதி நம்ம சேர்த்துக்கலாம். பாதி நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து டூ டைப்பான மேகி ஆம்லேட் பண்ண போகிறோன்னு சொன்னோம் இல்லையா ஃபஸ்ட்டே. ஸோ வந்து பாதி மட்டும் இதில் நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கிறோம். நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுக்கலாம் அந்த ஒரு ஸ்பூன் வச்சுட்டு. ஸோ கொஞ்சமாக அது வந்து கொஞ்சமாக பொறிஞ்சு வரட்டும் ஆம்லேட். ஸோ அதில் இப்போ நம்ம வந்து மேகி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேகியில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்னொரு டைப்புக்காக நம்ம வந்து பாதி மேகியுமே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்டஃபிங் ஃபுல்லாக நம்ம வந்து ஆம்லேட்டில் இந்த மாதிரி ஸ்டஃபிங்காக வச்சிடலாம். ஓரளவுக்கு ஆம்லேட் நமக்கு வந்து கொஞ்சம் வேகட்டும். ஸோ இப்போ ஓரளவுக்கு வெந்தது நம்ம வந்து ஹாஃப் மட்டும் அப்படியே திருப்பி ஸ்டஃபிங்கை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டாக மடித்து எடுத்துக்கலாம். மடிச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்க வேண்டியதான். ஏன்னா இல்லைனா ஆம்லேட் இல்லையா, அது வந்து நல்லா வேகணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா அந்த எக் ஃப்ளேவர் வரும் அதனால தான். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஆனால் அந்த ஸ்டஃபிங் வெளியே வராமல் பார்த்துக்கணும். ஸோ ரெண்டு பக்கத்தையும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆம்லேட் நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேகி ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து ஸ்டஃப்டு ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு டைப்பான ஆம்லேட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மேகிக்கான அந்த எக்கோட மிக்ஸ் பாதி எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிற மேகியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், அந்த மேகியும் எக்கும் சேர்த்துட்டு நல்லா நமக்கு வந்து திக்கான ஒரு பேட்டர் மாதிரி கிடச்சிருக்கு. இதை வந்து தோசைக்கல்லில் போட்டுட்டு நம்ம நல்லா தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்பூனால் வந்து கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் எக்கு நல்லா வேகும். அதுக்காக தான்
ஸோ வெந்ததும் ஒரு சைடு வெந்ததும் நம்ம வந்து அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணோம் அந்த ஸ்டஃப்டு ஆம்லேட்டில் நம்ம திருப்பி போடலை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக நமக்கு அந்த ஆம்லேட் மாதிரியே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நமக்கு வந்து ரெண்டு டைப்பான மேகியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆம்லேட் ஸ்டஃப்டாக இருக்கிறதுல பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து வெளியே ஆம்லேட் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஸ்பூனால் எடுக்கும்போது உள்ள ஸ்டஃபிங்காக மேகி இருக்குது. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ரெகுலராக மேகி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரியே தான் நமக்கு வந்து மேகி ஆம்லேட் இந்த டைப்புமே அப்படி தான் நமக்கு வந்து ஸ்டஃபிங்காக இருக்காது, பட் நமக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். க்ரன்ச்சியாக சாப்பிட்ணுன்றவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு மெத்தடுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ப்ளஸ் என்னோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.